சூரா விட்டானுங்க, போங்க சூரா விட்டு. சொல்லணுமா ப்ரோ, ரீ ரிலீஸ்லாம் யாருன்னு காமிச்சிட்டாங்க. ஒரே வரியில் சொல்லலாம், தனி ஒரு மனிதனின் படை, அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நாங்கள் யாரும் நாங்கள் காமிச்சிட்டோம். மற்றபடி இந்த 3 ரீ ரிலீஸ் பண்ணுற பேரில் வந்து மொக்கை காமெடி பண்ணி சுற்றிருந்தாங்க சில ஜோபி பசங்க. எல்லாத்துக்கும் ஒரே வீடியா தேட்டரில் வச்சாச்சு கில்லி படத்தை விட்டு. இதுக்கே எல்லாம் ஆப்பனட்னு ஆஃப் ஆகிருப்பானுங்க. இதுக்கப்புறம் யாரும் வாயை தொடர மாட்டானுங்க. அத்தை பாட்டி படம் வரும்போது இன்னொன்று ட்ரிபிளாக வரும். 2026 தளபதி அதுவே போதும். ஒண்ணுமே இல்ல ப்ரோ. நியூ ரிலீஸ் மாதிரி இருந்தது ப்ரோ, ரீ ரிலீஸ் மாதிரி இல்ல. கத்தி கத்தி தொண்டை போச்சு, பேச முடியல, அவசரமா இருந்தது ப்ரோ. சமயம் இருந்தது தலைவா இளைய தளபதி உயிர் மூச்சு ப்ரோ. அவரு தளபதியா உயிர். எங்க அண்ணன் ப்ரோ, அவரு எங்க அண்ணனை ஸ்கிரீன்ல வந்து எங்க அண்ணன் தரிசனம் தராரு. அப்படியே சாமி கும்பிடுறேன், விஜயண்ணா அப்படின்னு கும்பிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு விஜயண்ண தரிசனம் கிடைச்சது, வேற மாதிரி இருந்து மாசாச்சுனா அவரோட அதே பேக்கேஜ் தான். கத்தி கத்தி தொண்டா வலிக்குது, என்ன ஒன்ஸ் மோர் தான் இல்ல. அல்டிமேட்டே விஜயண்ணா ஆக்டிங் தான். தலைவர் வாழ்க. ஆல்வேஸ் ராக்ஸ் எல்லாமே டாப் டு எண்ட் ஃபுல்லா ஒரே கிளாப்ஸ் ஒரே ஷவுட் சம. இங்க நிறைய வாட்டி டிவில பாத்துறீங்களா, சோ இப்ப தியேட்டர்ல பாக்கே. பசங்களை கேளுங்க, நாங்க ஆல்ரெடி என்ஜாய் பண்ணிட்டோம். அவங்க இன்னும் அதே ஸ்பிரிட்ல இருக்காங்க. நாங்க எந்த ஸ்பிரிட்ல இருந்தோமோ அதே ஸ்பிரிட்ல இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆ, நல்லா இருந்துச்சு. விஜயோட அந்த இதுதான் ஸ்டைல், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல சொல்லவா தலைவன பார்த்த பத்தி வேற லெவல் தல படம். ஓகே, எல்லாம் பிடிச்சிருக்கு பையன். படமே பிடிச்சிருந்த தல எல்லா சீனும் மஜா தல. உள்ள போய் அவரு காமிச்சாலே போதாங்க எங்களுக்கு தரிசனம். தல டிவிக்கே அடுத்த சிஎம் 2026 வச்சு பிளாஸ்ட் பண்றோம். மொமால தளபதி தான் பழைய அந்த விண்டேஜ் வைப் வந்துச்சு. அவ்வளவு நல்ல சூப்பர். எப்பயே விஜய் படம்னா சொல்லவே வேணாலே நல்ல படம் தான். இல்ல வைப் வைப் தானே முக்கியம், அதனால சூப்பரா. ரேவந்த் தான் சதிகிட்டார் எல்லாம். ஒன்ஸ் மோர் தான் பாட்டெல்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம நாங்க ஆடின டான்ஸ் தான் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, ஆக்சுவலா வந்து டிவில நிறைய வாட்டி பாத்துருப்போம் இல்லையா, சோ இப்ப தியேட்டர்ல பாக்க எப்படி இருக்கு? அது பசங்க கூட வரும்போது ஃபன்னு, சோ அவ்வளவுதான். என்ன சீன் உங்களுக்கு பர்டிகுலரா பிடிச்சிருக்கு? எல்லா பாட்டு சீனும் தான் வைப் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. கோட் மூவி சூப்பராக இருந்தது ப்ரோ. வெங்கட் பிரபு நல்லா இருந்தார் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமா இருந்துச்சு தல படம். தனலட்சுமி தனலட்சுமி தியேட்டரில் பார்க்குற ஃபர்ஸ்ட் டைம், நல்லா இருக்கு படம். தனலட்சுமி தனலட்சுமி சூப்பர் மூவி ப்ரோ. இல்லை நல்லா இருக்கும். நல்லா ப்ரோ இருந்துச்சு. தளபதியோட எப்போ படம் தான், புது படம் வர எப்படி வருமோ அதே அளவு, அதே ஆரம் வர இருந்துச்சு, அதே செலிப்ரேஷன் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு சார். இல்ல குழந்தைங்களா என்ஜாய் பண்ணாங்க, எல்லா பசங்களும் டான்ஸ் தான் ஆனாங்க. இவளோட ஃபர்ஸ்ட் படம் விஜயோட, விஜய் பாக்குறது இவ ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படம் இது. அந்த அம்மா அவ கூட்டிட்டு தான் வந்தேன். வேற அளவு என்ஜாய்மெண்ட் தான். யாருமே டிஸ்டர்ப் பண்ணல, நாங்க நல்லா என்ஜாய் பண்ண பசங்களோட என்ஜாய் பண்ண நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். குழந்தைங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரீ ரிலீஸ் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்ல, அவளோ சேர்த்து என்ஜாய் பண்ணா. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. விஜய் வந்த மொத்த சீன் படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல எல்லா சீனுமே சூப்பர் தான். நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? நல்லா இருந்தது. வேற லெவல் தர நோ ஷோ வருவேன் தல. நம்ம நம்பர் கூட தான் சார், நம்ம நம்பர் கூட தான் தலை வருவேன். வேற லெவல் தலை படம் பயங்கர தலை, கத்திட்டு இருந்தோம் தலை, பயங்கரமா இருக்க தலை. இன்னொரு ஷோ வருவேன் தலை, கண்டிப்பா பார்க்கலாம் தலை. ப்ரோ சின்ன வயசில் ரொம்ப மிஸ் பண்ணது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஏதோ புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி, ரீ ரிலீஸ்னா இதுதான் ரிலீஸு, அந்த மாதிரி கொள்ள மாசாக இருக்குது. வேறு லெவலு ப்ரோ. எனக்கு எல்லா சினிமே பிடிக்கும், அதுவும் கில்லியில் வந்து அந்த பாட்டு அஞ்சனர் வில்லு வேறு லெவல் ப்ரோ. அதெல்லாம் செம்ம மாசு, கொள்ள மாசு. விஜய் தான் ப்ரோ, தளபதிக்காக தான் ப்ரோ படமே.
மாஸ் நல்லா இருந்து சுத்தமாக பேச முடியல அந்த மாதிரி தொண்டை கட்டினது நான் பார்த்தது இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சின்ன வயசுக்கு அப்புறம் படம் ஆனால் வேற மாதிரி இருந்துச்சு தெரியல எக்ஸ்பீரியன்ஸு செம்ம சூப்பராக இருந்துச்சு பாட்டெலாம் செம்ம ஹிட்டு ப்ரோ தளபதினாலே பிடிக்கும் ப்ரோ தளபதி பயங்கரமாக இருந்தது பயங்கரம் சூப்பர் சொல்கிறேன் எப்படி ஆயிடுச்சு நான் பயங்கரமாக இருந்ததுண்ணா சரவணவேல் இஸ் பேக் படமே பிடிச்சிருக்குண்ணா புது படம் மாதிரி இருக்குண்ணா பிரகாஷ் ராஜ் அடிக்கிறத பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு பட் ஆனா வெயிட் பண்ணி பார்த்தோம் ரெண்டு படம் தான் நடிப்பாரு ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்போ கரெக்டா 4K வர ரிலீஸ் பண்ணிருக்காங்க வேற லெவல் என்ஜாய் பண்ணோம் பாருங்க வேர்த்தெல்லாம் ஒழுகி வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு வந்திருக்கோம் என்ன சீன் ஹைலைட் ஆயிருச்சு என்னா கில்லினா என்னன்னா என்னன்ன ஹைலைட்டா இருக்குன்னு சொல்ல முடியும் எல்லாமே தானா ஜாலியா இருந்துச்சு கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு ப்ரோ வேலூர்ல இருந்து வந்துக்கிறோம் ப்ரோ படத்துக்காக தளபதி கோட்டை ப்ரோ ரோகிணி வேற மாதிரி ப்ரோ 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் என்றும் தளபதி தளபதி தான் ரீ ரிலீஸ்னா எப்படி இருக்கணும்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரிலீஸ்னா இப்படி இருக்கணும் தளபதி இருக்கு படம் சூப்பரா இருக்கு கிளைமேக்ஸிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு நானும் ஏதோ தோத்துருவான்னு நினைச்சேன் வேற லெவல் ப்ரோ நான் ரொம்ப வருஷமா பார்க்கல அதனால எனக்கு ஃப்ரெஷ்ஷா பாக்குற மாதிரியே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ செமையா இருந்தது ப்ரோ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணுங்க பார்த்து தியேட்டர் பிளாஸ்ட் சொல்லுவாங்க உண்மையாலே இந்த படத்துக்கு தான் தியேட்டர் பிளாஸ்ட் வரப்போது வீடியோ தியேட்டர் உள்ள இருக்கிற வீடியோ எல்லாம் வெளியே வரப்போகுது ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ இது புது புதுசாக ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு டிவியில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை செமையா இருந்துச்சு அதுதான் ப்ரோ ரீலீஸ்னாலே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ கில்லி தான் ப்ரோ ரீலீஸ் ரோஹினினாலே தளபதி தான் ப்ரோ ரோஹினாலே தளபதி தான் ப்ரோ இல்லை ப்ரோ சும்மா சொன்னேன் போட்டுறாதீங்க வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது என்னவா இருந்தாலும் நம்ம எல்லாருமே நான் ஒரு தீவிர ரஜினி ரசிகர் பட் கில்லி படம் வந்து என்ஜாய் பண்ணாத எவனுமே இருக்க மாட்டான் தமிழ்நாட்டில் ஸோ ஒரு வைப் 20 வருஷம் அந்த நாஸ்டாலஜிக் சைல்ட்ஹுட் மெமரிஸு சரி நம்ம 20 வருஷம் முன்னாடி பார்த்த படம் அது எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தா இங்கே ஏதோ கான்சர்ட் மாதிரி கொண்டாடிட்டு இருந்தாங்க பயங்கரமாக இருந்துச்சு ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ கத்தி படத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் லைக் ஆஃப்டர் சோ மெனி டேஸ் விஜயோட ஒரு FDFS பார்க்குறேன் அதுவும் கில்லி மாதிரி ஒரு படம் ஆக்சுவலி ஒரு இப்போன்னு இல்லை ஒரு 20 வருஷம் கலைஞர் ரிலீஸ் பண்ணாலும் இந்த படம் என்றைக்குமே எவர் கிரீன் தான் தமிழ்நாடு ஆடியன்ஸுக்கு அது தளபதி ஃபேனாக இருந்தாலும் சரி தளபதி ஹேட்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இல்லை இது பயங்கரமான ஸ்பெஷலு பிகாஸ் இவர் இன்னும் 2-3 படம் தான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால யாராக இருந்தாலும் தளபதியை நம்ம சன் மியூசிக்லேயும் இதுலேயும் அவர் படம் ரசிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ பெரிய ஹேட்டராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு அடிமனசில் எங்கேயாவது ரசிக்காமல் இருந்திருக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு சீரியஸாக வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு ரேவந்த் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன விஷயம் செம்ம ஃபுல்லாக செம்ம செலிப்ரேஷனு ஃபுல்லாக செம்ம வேறு லெவலில் பசங்களோட வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி வேறு லெவலில் இருந்துச்சு இது ஃபஸ்ட் டே மாதிரி இருந்துச்சு ப்ரோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் படத்தை விடுற மாதிரி இருந்துச்சு வேறு லெவலில் இருந்தாச்சு செம்மையாக இருந்துச்சு வேறு லெவல் யா வேறு லெவல் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு இல்லை படம் ஆக்சுவலாக ரீலீஸ் மாதிரியே தெரியல புது படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு செம்ம வாய்ப்பு ப்ரோ உள்ள ஆனால் செம்மையாக இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ நிறைய ரீல்ஸ் பார்த்தோம் ப்ரோ கமலாலாம் பார்த்தோம் கமலால நிறைய ரீல்ஸ் பார்த்தோம் ப்ரோ ஆக்சுவலி எல்லா ரீல்ஸும் பார்த்து தான் இருக்கும் பட் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணல ப்ரோ கமலால கமலா விட்டு போயிடுவான் ப்ரோ லவரை கூப்பிட்டுன்னு எல்லாம் விட்டு போயிடுவான் ப்ரோ நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் ரீலீஸ் படத்துக்கு பாவம் கில்லி படத்துக்கு வரேன் வேறு லெவல் தேட்டர் ரிலீஸ் பாவம் ப்ரோ நான் ரேவந்த் தானே ஆனால் எப்படி க்ளீன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இங்கே உட்கிற ஸ்டாஃப்ஸு தீபாவளி பட்டாசு வச்சு இந்த அந்த இது
பேப்பர் படம் சொடிப்போம் பார்த்தியா, வச்சா ஒரு 1000 வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது தேட்டர் பாவம். ஆனால் நல்லா சப்போர்ட் ப்ரோ ரேவந்தனா, ரொம்ப தேங்க்ஸ் நான் ரேவந்தனா. இது மட்டும் தான் ரீ ரிலீஸ் நான் சொல்லுவேன், இது மட்டும் தான் ரியலான ரீ ரிலீஸ். இதுதான் கில்லி தான், கில்லி தான் ரீ ரிலீஸ். அது இல்லாமல் ப்ரோ, ரீ ரிலீஸ் எதுவுமே முன்னாடி வந்து ப்ரியராக இன்ஃபர்மேஷன் குத்துரே பண்ணல. இது வந்து நவம்பர் மாதமே சொல்லிட்டாங்க, கில்லி வந்து ஏப்ரல் மந்த் ரீ ரிலீஸ்னு சொல்லிட்டு. அதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணி இப்போ தான் விட ப்ரோ. ரீ ரிலீஸ் எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆச்சு? எல்லாம் படமும் கமலா தேட்ரு, அதை பார்த்துட்டு சங்கம், அப்புறம் 3 தேட்டரு தான். எடுத்து போய்ட்டு புக் மை ஷோவில் போய் பாருங்க, எல்லாம் தேட்டருமே இருக்குது. ஏஜிஎஸ், பிவிஆர், மாலையில் எல்லாமே எல்லாமே. நீ பாரு ப்ரோ, புக் பண்ணி இப்போ விட்ட படம்லாம் ஏதோ சொன்னாங்க பாரு, பேனரு ரீ ரிலீஸ் பேனர் பாட்டு போய் பாரு ப்ரோ. அவரு சொல்ல முடியாது ப்ரோ, ஒரு வார்த்தை இல்லை அவ்வளோதான் ப்ரோ. இதோ இதுலயே சொல்லுகிற படம் போது தயவு செஞ்சு யோசிச்சு ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இவருக்கு போடுங்க, தளபதி எங்க பென்ஸ்க்கே சப்போர்ட் பண்றாரு ப்ரோ, பென்ஸ் டீம்க்கே தளபதி சப்போர்ட் பண்றாரு. நாங்க ஒரு புரட்சி பண்ணுவோம் பாருங்க, அப்ப நாங்க வெளியே வருவோம். எங்களுக்கு ஒரு டீம் இருக்கு, லா அசோசியேஷன். அந்த அசோசியேஷன் எப்படி எப்படி முன்னெடுத்துன்னு போயிட்டு நாங்க எப்படி யூனிட்டி பண்ணி இவரை எப்படி நாங்க பண்றோம்னு மட்டும் பாருங்க. உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாரும் வேணும், பப்ளிக்கோட சப்போர்ட் எல்லாம் இருந்தா தான் சேஞ்ச் பண்ண முடியும். சும்மா போட்டாலே ஓட்டு போட்டு இருக்கீங்க, என்னதான் இது? இனிமே சிந்திச்சு ஓட்டு போடுங்க. படம் சூப்பரா இருந்துச்சு, கத்தி கத்தி தோண்டியே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ரீல், அந்த ஃபீலு ரீ ரிலீஸ் மாதிரியே தெரில. ரேவந்தனை நல்லா சப்போர்ட் பண்ணாரு, எல்லாரும் உள்ள வந்து அவரும் வந்து பார்க்க வந்திருந்தாரு, செம்ம குப்பை பண்ணாங்க எல்லாத்தையுமே அவரு தவிச்சினாரு, ரொம்ப நன்றி. அது இல்லாமல் வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட் மோடில் கேட்டாலும் எந்தெந்த பாட்டெலாம் கேட்குறமோ எல்லா பாட்டும் போட்டாங்க. அதான் ரொம்ப ரேவந்தன நன்றி ப்ரோ. ரீ ரிலீஸ்னா நீங்கள் வந்து பார்க்க சொல்லு ப்ரோ, யாரை வேணா அந்த பேசுகிறானுங்க பார்த்தீங்களா யூடியூப்ல எல்லாம். ரீ ரிலீஸ்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து பார்க்க சொல்லுங்கள், படத்துனா வந்து பார்க்க தேவையில்ல. நார்மலாக ரோட்டில் நின்று ஒரு வேடிக்கை மட்டும் பார்க்க சொல்லுங்கள், யாருன்றது அவ்வளோதான்.